ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சீக்ரெட் ட்ரிக்ஸ். இது அம்மாவின் கைமணம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா வந்து ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க. அப்படியே கடையில் வாங்குகிற ஹார்லிக்ஸ் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுல் அளவுக்கு வந்து நான் வந்து கோதுமை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நட்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம், பிஸ்தா, இது மூணுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குமோ நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். வால்நட்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு லைட்டாக வால்நட்ஸ்க்கு வந்து கசப்பாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என் குழந்தைக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டு மெத்தடில் வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோதுமையை யூஸ் பண்ணி செய்யலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றி செய்யலாம். எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோட கண்டிஷனில் சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில். ஒன் பை ஒன்னாக வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாமே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியும் பாதாமையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எதனால் நட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நட்ஸில் வந்து ஒரு எண்ணெய் பதம் இருக்கும். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அது அப்படியே வந்து வெளியில் வரும். அதையும் கோதுமை மாவையும் கோதுமையையும் சேர்த்து வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த எண்ணெய் பிசு எல்லாமே கோதுமையில் ஒட்டிக்கும், டக்குன்னு ட்ரை ஆகாது கோதுமை. அதனால் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கோதுமையை வந்து பார்த்திங்கன்னா இதே போல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதை நான் ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டு மடங்கு வந்து பலன் அதிகமாக இருக்கும். ஸ்ப்ரவுட்ஸாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு வந்து நம்ம எந்தளவுக்கு கோதுமை எடுக்கிறோமோ நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அதை துணியில் நல்லா கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரவுட்ஸாக மேலே தண்ணி தெளித்து வச்சுருங்க. அந்த ஒரு நாளில் நல்லா வந்து முளை விட்டுடும். முளை விட்டதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நல்லா வந்து வெயிலில் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு அந்த ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் மறுபடியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். முளைக்கட்டி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அதில் பலன் வந்து நமக்கு ரெண்டு மடங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரெண்டுத்துலேயுமே வந்து நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ரெண்டுமே எங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்து பிஸ்தாவையும் வால்நட்ஸையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். அந்த கடாயில் பாருங்கள், லைட்டாக வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு தெரியும். நான் சுத்தமாக எண்ணெய் விடவே இல்லை. நட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்து கோதுமையை போட்டு ட்ரை பண்ணலாம். கோதுமை கண்டிப்பாக தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும். கோதுமையை நல்லா வந்து கைவிடாமல் வறுத்துக்கோங்க. எதுவுமே வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட நீங்கள் கருக விட்டுறக்கூடாது. கருகிட்டால் உங்களுக்கு பவுடர் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். அதனால் நல்லா வந்து கைவிடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கோல்டன் கலர் வரணும், கருகிடக்கூடாது. எல்லாம் வந்து வறுத்துட்டு இதோட பதம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு கோதுமையை எடுத்து கீழே வச்சு இந்த கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கோதுமை உடையணும். அதுதான் கரெக்டான பதம். வால்நட்ஸு, பாதாம், பிஸ்தா எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து பாருங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். தொட்ட உடனே உடையுது பாருங்கள். இப்போ கோதுமையும் அதே போல் வந்து உடையிற மாதிரி வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே எடுத்து வச்சுட்டு கரண்டி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா வந்து ரெண்டாக உடையும். அதுதான் வந்து நமக்கு பதம். இதை கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வந்து உங்களோட கையில் வீட்லேயே நீங்கள் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ளேவர் வந்து உங்கள் குழந்தைக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும், இல்லை பைனாப்பிள் தான் பிடிக்கும், அப்படின்னா இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிள், நல்லா கழுவிட்டு காய போடுறீங்க பார்த்திங்களா. அப்போ வந்து நீங்கள் என்ன எசன்ஸ் வேணுமோ அந்த எசன்ஸை விட்டு நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு காய போட்டிங்கன்னா வந்து அந்த கோதுமையில் அந்த எசன்ஸ் வந்து நல்லா பிடிச்சிக்கும். காய காய வந்து அந்த ஃப்ளேவர் வந்து போகாது. நம்ம அப்படியே வந்து பவுடர் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் வேணும்னா வந்து ஏலக்காவை நீங்கள் கிரைண்ட் பண்ணுறப்பே நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சாக்லேட் பவுடர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கோதுமை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும். ஒரு நாலஞ்சு தடவை பவுடர் பண்ணிவிட்டு ஜல்லடையிலேயே பார்த்திங்கன்னா சின்ன 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 ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜல்லடையை எடுத்து நல்லா சலித்து எடுத்துக்கணும் பவுடரை. ஒரு நாலஞ்சு டைம் வந்து ஒர்க்கு இருக்கும், பரவாயில்ல. திரும்ப திரும்ப வந்து கிரைண்ட் பண்ணி வந்து சலித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக வந்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமையை தனியாக அரைச்சிக்கோங்க, நட்ஸையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா வந்து அதில் வந்து ஒரு எண்ணெய் பிசுக்கு இருக்கும். தனியாக அரைச்சிட்டு நீங்கள் அது ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஃப்ளேவருக்கு வந்து நம்மளோட கொக்கோ பவுடர் வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் சேர்த்துருக்க வந்து பிஸ்தாலையும் பாதாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டான சால்ட்டி டேஸ்ட் இருக்கும். அது எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு டேஸ்ட் கொடுத்துச்சு. சப்போஸ் வந்து உங்களுக்கு சால்ட்டி டேஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கோதுமையை காய போடுறப்ப லைட்டாக உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டிங்கன்னா அந்த சால்ட்டி டேஸ்ட் வந்து கிடச்சிரும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் ஹெல்த் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஹார்லிக்ஸ். நீங்கள் இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் எங்கேயாச்சும் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா இதில் வந்து பால் பவுடரும் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜஸ்ட் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணால் போதும், உங்களோட ஹார்லிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். என்னோடய குழந்தை வந்து எனக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணப்போ நான் ரெடி பண்ணி கொடுத்த ஹெல்த் ட்ரிங்க் தான் இது. என் குழந்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா ஃபைன் பவுடராக கோதுமை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம்மேட் ஹார்லிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, அதில் நல்லா மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு புதிய வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.